हेलो फ्रेंड्स, वेलकम टू सुगंधम जया चैनल। इनकी नम्बर रेसिपी पाती नम्ब वीटल पुरटासी पुरंदा अंतल के वीणाकाम नाम वीटल वेरे से कुकल अब से पता वीडियो अल साम की दीपमे वह போட்டது போ தீபம் போடணுன்றதுனால போட்டுடுவோம். பட் ஆனால் அதை சாப்பிடணுன்றது வந்து நம்மளால நிறைய பேர் வீட்டில் வந்து வேஸ்ட்டாக தான் ஆகும். அது அந்த மாதிரி வேஸ்ட் ஆகினப்ப என்ன ஃபீல் பண்ணுவோம், சாமிக்கு படைத்தது பேர் குப்பையில் போடுறோம்னு நம்மளே நிறைய வாட்டி ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி இந்த பொருளை வீணாக்காம நம்ம அழகாக இந்த மாவிளக்க கொழுக்கட்டை செஞ்சிடலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் இன்னைக்கு சாமி கும்பிட்டு இருந்தீங்க, மாவிளக்கு போட்டுருந்தீங்கன்னா பசங்க சாப்பிடலையா, அதை என்ன பண்ணிடுங்க, அன்னைக்கு சாயந்தரமே நீங்கள் கொழுக்கட்டையா செஞ்சு கொடுத்துருங்க. இந்த கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்றது தான் இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவாக போட்டிருக்கேன், வீடியோவாக போட போகிறேன். இதை பாருங்கள். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மாவிளக்கு இன்னைக்கு புரட்டாசி பிறந்துச்சு இல்லைங்களா, மாவிளக்கு போடுறதுக்காக பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவு இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய வெள்ளம் போட்டால் இலகி போயிடும் இல்லையா, அதனால கம்மியான அளவுக்கு நம்ம வெள்ளம் போட்டிருக்கோம். இப்போ இதிலேருந்து இந்த பிளாக் கலர் இருக்கிறத நம்ம எடுத்துருவோம். அப்புறம் இந்த கொஞ்சம் கலர் கலர் பொட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் எடுத்துடலாம். ஏன்னா குங்குமன்றதுனால அதில் கொஞ்சம் கெமிக்கல் இருக்கும். எடுத்துருவோம். இப்போ இதுக்கு வந்து இதில் வந்து வெள்ளம் வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும். அதுக்காக இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா கொஞ்சோண்டு வெள்ளம் துருவி வச்சுருக்கேன். தேங்காய் எப்படியா இருந்தாலும் நம்ம தீபார்த்தனை பண்ணப்போ தேங்காய் இருக்கும் இல்லையா, அதனால கொஞ்சம் திருவி வச்சுருக்கேன் அந்த தேங்காவை. ஒரே ஒரு ஸ்பூன் எள்ளு இவ்வளோ தாங்க. இதை வச்சு நம்ம கொழுக்கட்டை செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயில கேஸ்ல கடாய் வச்சுட்டேங்க. நான் வந்து ஒரு அரை கிளாஸ் தண்ணி இதுல ஆட் பண்ணிருக்கேன். இந்த தண்ணி கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ள என்ன பண்ணுவோம்னா இந்த மாவிளக்கு இருக்கு இல்லைங்களா, அந்த மாவிளக்க இந்த மாவிளக்க இதுலதான் நம்ம ஆட் பண்ண போறோம். கொஞ்சம் வெள்ளம் எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த வெள்ளத்தை நம்ம இந்த தண்ணியில ஆட் பண்ணிடணும். அது கொஞ்சம் கரையட்டும். அதுக்கப்புறமா இந்த மாவை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது சின்ன சின்ன பீஸாக வந்து நான் கொஞ்சம் இது பண்ணி வைக்கிறேன். இந்த மாவில் பார்த்தீங்கன்னா நம்ம நெய் ஊற்றி ஏற்றிருக்கோன்றதுனால கொழுக்கட்டையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக செய்கிற கொழுக்கட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு கல் மாதிரி இருக்கும்வாங்க, நல்லா இல்லை தித்திப்பு கம்மியாக இருக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி இல்லாமல் இந்த விளக்கு மாவுல செய்யற கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டா இருக்கும், செம்ம டேஸ்டாவும் இருக்குங்க. வெள்ளம் நல்லா கரைஞ்சிச்சு, கேஸ ஸ்லோ பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்களா இந்த மாவை நான் இதுல ஆட் பண்ண போறேன். மாவை நல்லா இந்த தண்ணியோட வெள்ளத்துல இருக்கிற தண்ணியோட நல்லா பேஸ்ட் மாதிரி கரையிற அளவுக்கு நீங்க ஆட் பண்ணி அதை கட்டியா திருப்பி ரிட்டர்ன் வந்து கட்டியா ஆகிற அளவுக்கு நம்ம கொண்டுட்டு வரணும். கட்டியா இருக்கிற அளவுக்கு இந்த மாவு வந்து இதை கிளறி விடுங்க. கொஞ்சம் உண்டு உண்டையா இருக்கு இல்லையா, அதுக்காக நீங்க வந்து கவலைப்படாதீங்க. நம்ம வந்து எப்படியா இருந்தாலும் இந்த தேங்காய் இந்த எள்ளுமே இதுல ஆட் பண்ணிட்டு கையால கொழுக்கட்டை பிடிக்கும் பொழுது நம்ம வந்து நல்லா பிசைஞ்சிட்டு தான் பிடிக்க போறோம். தேங்காய் எள்ளு இந்த ரெண்டுத்தையும் நான் இதில் ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இதில் ஒரு சிட்டிக்க உப்பு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் வேலக்காய் தூள் வந்து நம்ம வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி நான் விளக்கு மாவு குடிக்கும் பொழுது கொஞ்சம் வந்து இதில் ஏலக்காய் தூள் நான் ஆட் பண்ணிட்டேன். பாருங்கள் ரொம்ப கட்டியாகிடுச்சிங்களா, இன்னும் கொஞ்சம் கட்டியாகட்டும்னு வெயிட் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டை சுட வேண்டியதாங்க. இதை ஆற வச்சுட்டு நல்லா கையால பிசைஞ்சு விடுங்க ஓகேங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம நிறுத்திடுவோம். நிறுத்திட்டு கொஞ்சம் ஆறட்டோன்னு வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு கரெக்டாக கொழுக்கட்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்துடுச்சு. இது பாருங்க ஆறிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கட்டியாயிடும், அந்த டைம்ல நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிடலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த மாவு வந்து கட்டி ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஆற வச்சுட்டு ரவுண்ட் ரவுண்ட் பால்ஸ் மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள்.
இப்ப இது மேல தட்டு போட்டு மூடி வெச்சிரலாம். இங்க பாருங்க फ्रेंड्स ரொம்ப சாஃப்ட்டான புழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அதுவும் நம்ம வீட்ல விளக்கு மாவு போட்டோம் இல்லீங்களா, விளக்கு போட்டு அந்த மாவுல நாம செஞ்சிருக்கிற புழுக்கட்டை. இங்க பாருங்க फ्रेंड्स புழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சாஃப்ட்டா எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. முன்னாடி எல்லாம் வந்து விளக்கு மாவு போடணும்னா போட்டா யார் அந்த மாவை சாப்பிட்றதுன்றது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். இப்பெல்லாம் எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா விளக்கு போட்டாலே மாவு அது மாவை வந்து வேஸ்ட் ஆகுதுன்ற அந்த ஒரு ஃபீலிங்கே எங்களுக்கு இருக்காது. ஏன்னா அன்னைக்கு உடனே நான் வந்து கொழுக்கிட்ட சுட்டு கொடுத்துருவேன் அந்த மாவுல. நீ சாப்பிட்றியா நான் சாப்பிட்றியான்ற மாதிரி பிரச்சனை இல்லாம எனக்கு பத்தலோ உனக்கு பத்தலன்ற பிரச்சனை தான் எங்களுக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த கொழுக்கட்டைய. இப்ப எங்க வீட்டுக்கு வெளியில நல்லா மழை பெய்யறது அதுவும் சுட சுட இந்த கொழுக்கட்டையை எடுத்துட்டு போய் கொடுத்தேன்னா அடுத்த தட்டே காலி ஆயிடும் அடுத்த நிமிஷம். நீங்க செஞ்சு பாருங்க. சாமி கும்பிட்டு அந்த விளக்கு மாவை வெளியில வேஸ்ட் பண்ணாதீங்க. வேஸ்ட் பண்ணிட்டோன்ற ஒரு ஃபீலிங் வராம இருக்கிறதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களும் உங்க வீட்டுல கொழுக்கட்டை செஞ்சு பாருங்க எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.